guys, எல்லாருக்கும் வணக்கம். So எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்து ரொம்ப காமனான ஒரு சூப்பர் மார்க்கெட், இங்க UK ல ரொம்ப காமனான சூப்பர் மார்க்கெட் தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். So இங்க UK ல பாத்தீங்க அப்படினா ஒரு 4-5 சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் வந்து எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் எல்லா ப்ரொவின்சஸ்லயும் இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான் வந்து நாங்கள் போய் வாங்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ஸ், இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸ், அங்கேயும் நாங்கள் வந்து நம்மளோட இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிப்போம். பட் அதர்வைஸ் நம்மளோட டெய்லி எசென்ஷியல்ஸாக இருக்கிற முட்டை, தயிர், பால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து இங்கே இருக்கிற UK சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே வாங்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 சூப்பர் மார்க்கெட்ஸ் தான் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்கிறதுனால எங்கே சீப்பான ஐட்டம்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி நீங்கள் வந்து நான்வெஜ் வாங்குறதா இருக்கட்டும், காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், எங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் UK வந்து நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது பழகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கடைக்கு தான் இன்றைக்கி போகிறோம். ஸோ இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணும், அப்படி இல்லைன்னா பஸ்லேயும் போகலாம். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு நாங்கள் நடந்து போய் காமிக்க போகிறோம். ஸோ என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஈவினிங் ஆனாவே ஒரு குட்டி ஷாப்பிங் போயிடுவோம் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் மாதிரியும் இருக்கும், எங்களுக்கு நல்ல ஒரு குட்டி வாக் மாதிரி இருக்கும். குட்டி வாக்குன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நம்ம ரீச் பண்ணுவோம். ஸோ நல்ல வாக்னே சொல்லலாம். நல்லா நம்மளுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். இது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எங்களுக்கு இங்கே வந்ததுலேருந்து. இப்போ சம்மராக இருக்கிறதால ஓரளவுக்கு ஈவினிங் டெம்பரேச்சர் வந்து ஒரு 13 to 15 degrees இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணி நம்ம குழந்தைங்களோட போயிட்டு வரலாம். கொஞ்சம் ட்ராப் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட சூப்பர் மார்க்கெட் கிட்டே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்தியன் ஸ்டோர் கிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ அங்கேயும் நம்ம திங்ஸ் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா இங்கேயும் நம்மளோட திங்ஸ் மோஸ்ட்டாக வாங்கிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் மெயினாக வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சண்டே அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. ஸோ அதனால் ஒரு சிக்கன் வாங்கணும், ஒரு ஹோல் சிக்கன் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோடு சேர்ந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு நம்மளோட எசென்ஷியல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாகவே இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம ஊர் காய்கறியாக இருக்கிற இந்த வெண்டைக்காய், அதே மாதிரி முருங்கைக்காய், அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான். உருளைக்கிழங்கு கிடைக்கும், வெங்காயம் தக்காளி கிடைக்கும், பச்சை மிளகாய் கிடைக்கும், புதினா கொஞ்சம் கஷ்டம்தான், கொத்தமல்லி கிடைக்கும், இதெல்லாம் வந்து டெய்லி கிடைக்கும். பட் சில நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்படி இந்த புதினா அதெல்லாம் கிடைக்கும். மேங்கோ பாருங்கள், ஒன்று வந்து 149 ரூபா நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மீட் செக்ஷன் போயாச்சு. ஸோ இங்கே மீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கடைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். சில கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், சிலதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸ்பைரி டேட்டை வந்து நெருங்கிடுச்சு. ஸோ அதனால் அதை வந்து ஆஃப் கொடுத்துருப்பாங்க. க்ரீனில் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து இன்னும் டேட்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10 days கிட்ட நம்மளுக்கு டைம் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் இப்போ யாருக்காவது உடனே வேணும், நாளைக்கே சமைக்கணும்னா அந்த மாதிரி ஆஃபரில் இருக்கிறத வாங்கிட்டு போகலாம். நாங்கள் யூஸ்வலாக சிக்கனில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஹோல் சிக்கன் வாங்குவோம், அப்படின்லாம் வந்து லெக் பீஸ் வாங்குவோம், அப்படின்னா தைஸ் வாங்குவோம். இது 3 தான் வாங்குவோம். ஸோ இது ரீசனபிளாகவும் இருக்கும், பீசஸும் நிறையா இருக்கும். அதே மாதிரி இப்போ நாங்கள் ஃபேமிலி ஆஃப் 4 இருக்கிறதால குழந்தைங்களாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, சிக்கன்லாம் ஓரளவுக்கு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு குக் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே நாங்கள் உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன். பீஃபு, போர்க்கு, அதே மாதிரி மட்டன், இதெல்லாம் வந்து நீங்கள் சைடில் பார்க்கலாம். ஃபிஷ் அண்ட் ப்ரான்ஸும் நீங்கள் பார்க்கலாம். பட் மோஸ்ட்டாகவே ஃப்ரோசன் ஃபுட்டு தான் வந்து இங்கே கிடைக்கும். ரொம்ப ரேர்னு சொல்ல முடியாது, பட் கஷ்டப்பட்டு நம்ம வந்து சில இடங்களுக்கு போனால் ஃப்ரெஷ் சிக்கன், மட்டன், அதே மாதிரி ஃபிஷ்ஷும் கிடைக்கும். பட் நம்ம ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஐஸில் வச்ச மாதிரி தான் இருக்கும். பட் டேஸ்ட் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் வாங்க வந்த ஹோல் சிக்கன் இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹோல் சிக்கன் கிட்டத்தட்ட 1.6 to 1.89 kgs வந்து 3.55 pounds வரும். ஸோ அது வந்து நம்ம ஊர் காசுக்கு 355 ரூபா ஒரு முழு கோழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஓரளவுக்கு நம்ம ஊர் காசுக்கு பார்க்கும்போது இது கண்டிப்பாக ரீசனபிள் தான். ஸோ அதை ஒன்று வாங்கியிருக்கோம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாசேஜஸ்ஸு, அதேமாதிரி பேக்கன் ஐட்டம், இந்த மாதிரி இங்கிலீஷ் சாப்பாடு, இங்கிலீஷ் ஃபுட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே பாருங்கள். Next வந்து நீங்க பாத்தீங்க அப்படினா dairy items. So இங்க வந்து அந்த curd, milk இதெல்லாம் வந்து ஒரு செக்ஷன்ல வச்சிருப்பாங்க. So நாங்க curd பார்க்க வந்தோம் பட் நாங்க வாங்குற curd வந்து அன்னைக்கு out of stock. So அதனால அது வாங்க முடியல எங்களால. அப்புறம் வேற ஒரு பிராண்டோட curd வாங்குனோம். அதே மாதிரி நம்ம ஊர் மசாலாஸ் அதெல்லாம் ரொம்ப கிடைக்காது. So இவங்க ஊரோட அந்த காமனான மசாலாஸ் அந்த curry powder, oregano, அதே மாதிரி thyme இதெல்லாம் அதிகமா இருக்கும் இந்த இடத்துல. Milk maid and the sweeteners அதெல்லாம் இருக்கும். So அதே மாதிரி அவங்க ஊர் fruits நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சுலயே ஒரு பல வகை ஆரஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த குட்டியா இருக்கிற ஆரஞ்சு வந்து நல்ல புளிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். Plus அது most of the time dealல போட்டுருப்பாங்க. So அத வாங்கிடுவோம் நாங்க. So அப்படியே பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப தேவையான லெமன் பார்க்கலாம். ஸோ இந்த ஊரில் லெமன் வந்து கொஞ்சம் பிகர் சைஸில் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்கிற லெமன்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்கும். ஸோ இதிலே வந்து இந்த 1 kg இருக்கும். அப்படிலாம் சிங்கிள் லெமனும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்பிள்ஸும் நிறையா வகையான ஆப்பிள்ஸும் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஊர் ஆனியன்ஸ் மாதிரி இருக்கிற ரெட் ஆனியன். ஸோ இதிலே அவங்க ஊர் ஆனியன்ஸாக இருக்க ஒயிட் ஆனியன்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுவும் ஒரு டீலில் போட்டிருப்பாங்க. அன்றைக்கி வந்து இந்த ரெட் ஆனியன்ஸ் ரொம்ப நல்ல டீலில் போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி இந்த ஜுக்கினின்னு சொல்கிற ஒரு வெஜிடபிள் இருக்குது. அதே மாதிரி கேபேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம், எப்பயாவது செய்வோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாஸஸ்ஸு, சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்ற சிப்ஸ் இருக்கும், நிறைய வகையான சிப்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து ரேப்ஸ், ரெடிமேடாக இருக்கிற அந்த ரேப்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதே கடையில் நீங்கள் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கும், கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசிங் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் சாக்லேட்ஸு, பேஸ்ட்ரீஸு, அவங்க ஊர் குக்கீஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஊரில் வாங்கும்போது அதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிஸ்கெட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஊர் பிஸ்கெட்ஸை விட இது கொஞ்சம் ஆக்சுவலாக டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து நம்ம ஊர் பிஸ்கெட்ஸ் தான் இன்னமும் பிடிக்கும். எனக்குலாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறையா எனக்கு இந்த மில்க் பிக்கீஸ், மேரி கோல்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிறத நாங்கள் எடுத்துப்போம். அப்படி இல்லைனா கூட இங்கே இருக்கிற அதோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற குக்கீஸ் எடுத்துப்போம். பிகாஸ் குழந்தைங்கள்லாம் யூஸ்வலாக அதை சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அது ப்ளஸ் அதோடு சேர்ந்து சாக்லேட்ஸ், நிறையா ரேஞ்சஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கும். ஸோ எங்கே போனாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸாக இருக்கும். கொஞ்சமாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு பேக்டு ஒரு ஃபுல் ஐட்டமாகவும் இருக்கும். நிறைய டைமில் டீலில் வர சாக்லேட்ஸும் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏதாவது ஒன்று பிக் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொசீட் டு கிளியரன்ஸ், ரெடியூஸ் டு கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து கிளியரன்ஸ் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி விலையில் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் ப்ரெஷ்ஷு, அதேமாதிரி ஆர்கனைசிங் ஸ்டாண்டு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் இருக்கிற பேம்பர்ஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹக்கீஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பேம்பர்ஸ், இந்த டயப்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிராண்ட் தான் தனியாக வச்சுருப்பாங்க. பேம்பர்ஸோ இல்லை வந்து ஹக்கீஸோ இல்லைனா அந்த போக்கோ பேண்ட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இருக்காது. ஸோ அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிராண்ட் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த ஷாம்பூ, பாடி வாஷ் இதெல்லாமே கூட மோஸ்ட்டாக அவங்களோட பிராண்ட்ஸ் தான் இருக்கும். காமன் பிராண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. So adhe mari bath and body feminine hygiene products ellame irukum. So idhula face wash, day cream, night cream, wrinkle cream indha mari nariya items indha local brand items la nariya irukum. So adellame kuda neenga idhula pick panikalam. Prices neenga pathina romba costly la irukadhu, oralavukku nalla reasonable ah da irukum. So adella pick panikalam. This is frozen food. There are prawns. There are ready-made vegetables and non-veg. So now we have a pal section. So different colors of green, red, blue, different types of milk. So adile வந்து quantity wise இருக்கும் 1.5 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் அப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த இத பார்த்துட்டு இது ஃபுல்லாவே frozen item தான். Frozen vegetables, frozen food, அதே மாதிரி frozen non-veg items. சோ அதே மாதிரி ஃபுல்லாவே frozen items தான் இருக்கும். சோ அப்படியே நம்ம frozen அந்த மாதிரி வர்க் பண்றவங்க காலேஜ்ல படிக்கிறவங்க அத வாங்கி அப்படியே freeze பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாம். சோ இந்த complete aisle பாத்தீங்க அப்படினா ஃபுல்லாவே drinks தான். Drinksனா wine இருக்கு, beer இருக்கு, அதே மாதிரி நம்மளோட நார்மல் aerated drinks, அதே மாதிரி பாத்தீங்கன்னா juices இருக்கும். சோ அதுல ஏதாவது நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு juices pick பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டா இருக்கும் एक्चुअली. சோ இதெல்லாம் ஃபுல்லாவே wine and beer நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் முடிஞ்சாச்சு. நம்ம இப்போ பில் போட்டுட்டு இருக்கோம். சோ இங்க மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் பில் தான். நம்ம நம்மளே ஸ்கேன் பண்ணி நம்மளோட கார்டு வச்சு பே பண்ணிக்கலாம். சோ ரொம்ப ஈஸியா முடியும். ரொம்ப நேரம் queueல நிக்கணும்னு அவசியம் இல்ல. மோஸ்ட் ஆஃப் தி கடையில அப்படி தான் இருக்கும். So, this book section and newspaper section. You can see the charity box. So, we charity. So, we are walking. So, I think 5 o'clock we shopping for 7:15. So, we are shopping எல்லாம் முடிச்சு வந்துட்டோம். சோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு £18 எங்களுக்கு பில் ஆயிடுச்சு. £18 பெருசா ஒண்ணு வாங்கல, பட் ஆனா கொஞ்சம் நாங்க வாங்குன things எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறோம். சோ that உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா chicken. சோ எங்க வீட்டுக்கு சண்டே அன்னைக்கு ஒரு guest வராங்க. சோ அதனால இந்த whole chicken அப்படி இல்லனா நாங்க drumstick இல்லனா thighs அந்த மாதிரி தான் வாங்குவோம். சோ அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தயிர் என்னோட சண்டே vlogல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்குலாம் 1 வீக்குக்கு இந்த தயிர் பத்தாது. இது actually 1 kg. அதனால இது 1 வீக்குக்கு கிலோ தான் வரும். நெக்ஸ்ட் பால். பால் இந்த மாதிரி கேன்ல தான் வரும். சோ பால் நிறைய வகை இருக்கு actually. இது semi skimmed milk. நாங்க யூசுவலா whole milk வாங்குவோம். சோ அதுல நீங்க தண்ணி கலந்துக்கலாம். நம்ம எப்படி நம்மளோட ஊர்ல பச்சை blue பால் அதே மாதிரி orange பால் வருமோ ஆவில அதே மாதிரி இதுலயும் கலர் வைஸ் வரும். சோ நீங்க blue வாங்குனீங்க அப்படினா கொஞ்சம் நீங்க தண்ணி கலந்துக்கலாம். சோ அதுக்கு அப்புறம் இது ஒரு shower gel and பேரிக்கா. பேரிக்காவும் நான் இன்னைக்கு வாங்குனோம். சோ அதே மாதிரி ஒரே ஒரு pomegranate வாங்குனோம். and next பாத்தீங்க அப்படினா bananas, அப்புறம் கொஞ்சம் green apples, அப்புறம் red apples, yogurt. இந்த yogurtல நல்ல deal actually and red onions. நமக்கு தேவையான red onions. அப்புறம் இந்த digestive biscuits, இந்த மாதிரி digestive biscuits. அப்புறம் ஒரு face wash, ஒரு garlic பூண்டு, 4 பூண்டு. அப்புறம் இது ஒரு gift-ஆ வாங்கிருக்கோம். சோ இவ்வளவு நம்ம things வாங்கிருக்கோம். பட் ஆனா நம்மளோட கரன்சிக்கு பாத்தீங்க அப்படினா இது £1800 ஆகும். சோ இங்க £18. அந்த அளவுக்கு worth இல்லடா. கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வாங்கிருக்கோம். பட் ஆனா இதுவே நம்ம ஊர்ல வாங்கிட்டோம் அப்படினா ஒரு ₹1000 முடிஞ்சிக்கலாம். ₹1000 இல்ல ₹1200 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள நம்ம முடிஞ்சிக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ல வாங்குனா. சோ பட் இதெல்லாம் நமக்கு டெய்லி தேவை, ஃப்ரூட்ஸ் தேவை, அதே மாதிரி chicken non-veg தேவை, பால் தேவை, தயிர் ரொம்ப தேவை. So adellame romba mukkiyama irukadana indha mari nama UK supermarkets la vaangikalam. So that's the shopping vlog video. If you like this video, please like, share and subscribe. Okay, everyone, meet you in the next video. Until then, stay tuned and take care. Bye bye.